அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளை பற்றியது. இந்த பட்டியலில் சில 15 உணவுப் பொருட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. உங்களுக்கு அமிலத்தன்மையில் சிக்கல் இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் அறிகுறிகளை மேம்படுத்த உங்கள் உணவில் மாற்றங்களை செய்யலாம். அதற்கு pH-இன் அளவு 4.6 அல்லது அதற்கும் குறைவாக உள்ள உணவுப் பொருட்களில் அமிலத்தன்மை அதிகமாக காணப்படும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. இறைச்சி உணவுகள், மாட்டிறைச்சி, பன்றிறைச்சி, ஆட்டிறைச்சி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும். அதிக கொழுப்புள்ள உணவுகள். அதிக கொழுப்புள்ள உணவுகளை உட்கொள்வது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அறிகுறிகளை அதிகமாக்குகிறது. கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளான எண்ணெயில் வறுத்த உணவுகள், சிப்ஸ், எண்ணெயில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கிரீம், மயோனைஸ் போன்ற உணவுகளை குறைவாக உபயோகப்படுத்தலாம் அல்லது தவிர்ப்பது நல்லது. காரமான உணவுகள், மசாலா பொருட்கள், சோயா சாஸ் மற்றும் வினிகரை தவிர்க்க வேண்டும். சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பழச்சாறுகள். சில பழங்கள் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அறிகுறிகளை அதிகப்படுத்தும் அல்லது மோசமாக்கும். அவை குறைவான pH அளவுள்ள உணவுகள், அதாவது அவை அதிக அமிலத்தன்மை கொண்ட பழங்கள், எனவே அவற்றை தவிர்ப்பது நல்லது. அவை ஆரஞ்சு, எலுமிச்சை, மொசாம்பி, எலுமிச்சை பழச்சாறு, அன்னாசி பழம், பிளம்ஸ், திராட்சை பழம், மாதுளம் பழம், ப்ளூபெரிஸ், பீச் பழங்கள், தக்காளி, சால்சா, தக்காளி சாஸ் போன்றவை. பூண்டு மற்றும் வெங்காயம். வெங்காயம் மற்றும் பூண்டு போன்ற காரமான உணவு வகைகளை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உள்ளவர்களுக்கு நெஞ்சலச்சல் போன்ற அறிகுறிகளை தூண்டும். இந்த உணவுகள் அனைவருக்கும் ஆசிட் ரிஃப்ளக்ஸை தூண்டாது, ஆனால் நீங்கள் வெங்காயம் அல்லது பூண்டு நிறைய சாப்பிட்டால் ஆசிட் ரிஃப்ளக்ஸை தூண்டும். சாக்லேட். கொக்கோ கலவையில் இருந்து தயாரிக்கப்படும் சாக்லேட்களை தவிர்க்கவும். இதில் மெத்தில் சந்தேன் என்ற மூலப்பொருள் உள்ளது. இது ஆசிட் ரிஃப்ளக்ஸை அதிகரிக்கிறது. கஃபைன். ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உள்ளவர்கள் காலை காப்பிக்கு பிறகு அவர்களின் அறிகுறிகள் தென்படுவதை காணலாம், ஏனென்றால் கஃபைன் ஆசிட் ரிஃப்ளக்ஸை தூண்டுகிறது. புதினா மற்றும் புதினா கலந்த பொருட்களான சுவிங்கம் ஆசிட் ரிஃப்ளக்ஸை தூண்டுகிறது. சோடாக்கள் மற்றும் பிற இனிப்பு பானங்கள். சர்க்கரை கலந்த பானங்கள், இனிப்புகள், தின்பண்டங்கள், ஐஸ்கிரீம்ஸ், வெள்ளப்பாகு, மேப்பிள் சிரப், தேன் முதலியவற்றை தவிர்ப்பது நல்லது. சில பால் பொருட்களான எண்ணெய், கொழுப்பு நீக்காத பால், சீஸ் மற்றும் பொழிப்பு கிரீம், பாலாடை கட்டிகள் முதலியவற்றை தவிர்ப்பது நல்லது. கார்ன் ஆயில் மற்றும் புரோட்டீன் பவுடர்ஸ், குளுட்டன் நிறைந்த தானியங்களான கோதுமை, அதிக உப்பு சேர்த்த உணவு வகைகள், அதிக அமிலத்தன்மை கொண்ட பீர் போன்ற பானங்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த உணவுகள் உங்கள் அமில அட்படை சமநிலையை பாதிக்கலாம் அல்லது எதிர்மறையான வழிகளில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும். மேலே உள்ள பட்டியல்களில் ஆசிட் ரிஃப்ளக்ஸை தூண்டக்கூடியது, ஆனாலும் சில பேருக்கு இதில் சில உணவுகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்கள் அறிகுறிகளை மேம்படுத்த 3 அல்லது 4 வாரங்களுக்கு பின்வரும் உணவுகளை நீக்குவது நல்லது. இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் எங்களது புதிய வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும்.